வீவோஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிசம்பர் முத வாரம் வந்துருச்சு. சோ பண்டிகைகள் எல்லாம் ரொம்ப அருகாமையில் இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோக்கு போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டு டெலிஷியஸான ரெசிபிஸ் உங்களுக்கு செய்து காமிக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து ஆரஞ்சு கேக், ரெண்டாவது வந்து சாக்லேட் குக்கீஸ். So friends, Christmas க்கு நிச்சயமா இந்த மாதிரி delicious ஆன cakes, cookies எல்லாம் வீட்ல செய்து மகிழணும். So friends, வாங்க வீடியோக்கு போலாம். So friends, இந்த chocolate cookies செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். So 1 கப் மைதா, அதாவது 100 கிராம் மைதா மாவு, 1/2 கப் பொடி செய்த சீனி, அதாவது 50 கிராம் சீனி, 100 கிராம் பட்டர் எடுங்க. இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியே வச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு 1/4 கப் கோகோ பவுடர் எடுத்துக்கிறேன், அதாவது ஒரு 25 கிராம். நீங்க ஒரு 15 ல இருந்து 25 கிராம் வரை எடுத்துக்கலாம். சோ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ், கடைசியா ஒரு முட்டை. சோ இவ்வளவுதான் இந்த சாக்லேட் குக்கி செய்வதற்கு தேவையான பொருட்கள். பவுல்ல முதல்ல 100 கிராம் பட்டர் எடுத்துக்கேன். சோ இனிமே இந்த பட்டரை நல்லா பீட் பண்ணனும். சோ இப்போ இந்த சீனியை கொஞ்சம் கொஞ்சமா இந்த பட்டர்ல போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ அந்த முட்டையை அதுல ஊத்தி ஒரு அடி அடிச்சிரலாம். சோ இப்போ 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சோ வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணோம். சோ இப்போ இதோட சேர்த்து அந்த 1 கப் மைதா மாவை நல்லா சலிச்சு விட்டுருங்க. சோ இப்போ அதோட சேர்த்து கோகோ பவுடர் சேர்த்து சலிச்சுக்கோங்க. இது பேக்கிங் பவுடர். சோ நம்ம இப்போ ட்ரையா உள்ள எல்லா பவுடரையும் ஒண்ணா சேர்த்து சலிச்சாலே போதும். அதுதான் மெத்தட். அதாவது மைதா மாவு, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், இது மூணையும் ஒண்ணா சேர்த்து நம்ம முதல்ல பீட் பண்ணி வச்சிருந்ததோட சேர்த்து சலிச்சு கலந்துக்க போறோம். சோ இது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க கூடாது, கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கணும், ஏன்னா நம்ம குக்கீஸ் பண்ண போறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து mix பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மாவு பிசைற மாதிரி லைட்டா பிசையணும், ரொம்ப இதை பிசைய கூடாது, சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு அப்புறமா நம்ம பேக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குக்கருக்குள்ள நான் ஒரு 2 கப் உப்பு போட்டிருக்கேன். சோ அதுல இப்படி ஒரு பாத்திரம் எடுத்து கவுத்தி வச்சுக்கோங்க. சோ அதுக்கு மேல நிக்கிற மாதிரி ஒரு ட்ரேயர் எடு பண்ணி அதுல குக்கீஸ் வைக்கணும். அது ஸ்டெடியா நிக்கிற மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணுங்க. சோ குக்கரை மூடும் போது அதுல ரப்பர் போடக்கூடாது, அதே மாதிரி விசிலும் போடக்கூடாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மூடிய போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த குக்கர் நல்லா சூடாகணும். சோ வெயிட் போடலனா ரப்பரும் போடல, அப்படியே மூடி வச்சு உள்ள இருக்கிற அந்த உப்பு நல்லா சூடாகணும். அப்பதான் நமக்கு குக்கீஸ் நல்லா பேக் ஆகி கிடைக்கும். சோ அதுக்காக ஒரு 10 நிமிஷம் சூடாக நான் வச்சிருக்கேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாவு ஒரு உருண்டை மாதிரி புடிச்சுக்கோங்க ஒரே அளவுல, சரியா? சோ நல்ல உருண்டை இப்படி புடிச்சிட்டு அப்புறமா லைட்டா அப்படி அமுத்தி விட்டுறோம், அவ்வளவுதான் வேலை, சரியா? இதுதான். சோ குக்கீஸ ரொம்ப பொறுமையா ஷேப் பண்ணுங்க, உங்க ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸ் எல்லாம் இதுல காமிங்க. எப்படி வேணா நீங்க ஷேப் பண்ணிக்கலாம் குக்கீஸ, ஸ்டார் ஷேப்லயோ ஸ்கொயர் ஆகோ, பட் நார்மலி வட்ட வட்டம் தான் நல்லா இருக்கும். சோ நான் இன்னைக்கு வட்ட வட்டமா செய்யறேன் பாருங்க. செய்து அடுக்கி வச்சாச்சு. இனி குக்கர் நல்லா சூடான உடனே குக்கீஸ வச்சு நல்லாவே பேக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான்.
டேஸ்டியா இருக்கு, ரொம்ப கிறிஸ்பியா சாக்லேட்டியா இருக்கு. எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஆரஞ்சு கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரஞ்சு கேக் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு கப் மைதா மாவு, அதாவது 100 கிராம் மைதா மாவு, அரை கப் பொடி செய்த சீனி, நீங்க நல்ல சீனி எடுத்து மிக்சியில அடிச்சு பவுடர் மாதிரி ஆக்கிக்கோங்க, அரை கப், அதாவது 50 கிராம் சீனி. அப்புறமா ஒரு 2 முட்டை, பெரிய சைஸ் முட்டைனா 2 எடுங்க, நான் சின்ன சைஸ் முட்டை ஆனதுனால 3 முட்டை எடுத்துக்கிறேன். நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிறேன், எந்த முட்டை உங்களுக்கு விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. சோ அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ்ல ஒரு ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சுனா அதை எடுங்க. நான் சாதாரணமா சீசனல் ஆரஞ்சு எடுத்துருக்கிறேன், சோ ஒரு பெரிய சைஸ் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. சோ 1/4 கப் எண்ணெய், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், பழைய பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆரஞ்சு கேக் பண்ணிக்கலாம். சோ முதல்ல இந்த முட்டையை அடிச்சு இந்த பவுல்ல ஊத்திடுங்க. இப்ப சீனிய கொஞ்சம் கொஞ்சமா அந்த முட்டையில சேர்த்து அடிக்கணும். சோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா இந்த ஆரஞ்சோட தோல், அதாவது அந்த ஜெஸ்ட் கொஞ்சம் துருவி எடுத்துக்கோங்க. அந்த ஆரஞ்சோட ஜெஸ்ட் அப்படியே துருவி எடுத்துட்டு, கொஞ்சமா போதும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போதும். சோ இப்போ ஒரு ஆரஞ்சோட ஜூஸ் அப்படியே புழிஞ்சு இதுல போட்ட வேண்டியதுதான். சோ இப்ப ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்தாச்சு, அதோட சேர்த்து அந்த 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சோ இது எல்லாம் நல்லா நம்ம ஒரு கப் கூட பீட்டர் போட்டு பீட் பண்ணிட்டு ட்ரை இன்கிரீடியன்ஸ், அதாவது மைதா எல்லாம் சேர்த்துக்க வேண்டியதுதான். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மைதா மாவு அப்புறம் பேக்கிங் பவுடர் ரெண்டையும் கலந்து நல்லா சலிச்சு அப்படியே இதோட கலந்துட வேண்டியதுதான். சோ ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விடுங்க, அப்போ சலிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ ஃபைனலா அந்த ஆரஞ்சு தோடு திருவுனது, அதாவது ஆரஞ்சோட ஜெஸ்ட் அதையும் கலந்துக்கிட்டு கொஞ்சமா ஃபுட் கலர், அது தேவைன்னா சேர்த்துக்கோங்க, சேர்க்கலனாலும் ஒன்னும் இல்லை, ஆனா கேக் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும்.